பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பை ஏற்று நாடு முழுவதும் மக்கள் ஊரடங்கு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ளது அதன்படி தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் முழு அளவில் மூடப்பட்டுள்ளன பேருந்துகள் இயக்கப்படவில்லை நீண்ட தூரம் செல்லும் பெரும்பாலான விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன அத்தியாவசிய தேவைகளுக்கான வாகனங்கள் மட்டுமே குறிப்பிட்ட அளவில் செல்வதை காண முடிகிறது சீனாவின் யூகார் மாகாணத்தில் தொடங்கிய கோவிட் நோய் தொற்று உலகின் பல்வேறு நாடுகளையும் அச்சுறுத்தி வரும் நிலையில் இந்தியாவிலும் இந்த வைரஸ் தொற்று மெதுவாக பரவ தொடங்கியுள்ளது இந்தியாவில் மும்பை தில்லி பெங்களூரு உட்பட பல நகரங்களில் இந்த வைரஸ் தொற்று பாதிப்பால் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் இந்த வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் மக்கள் இன்று காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை கேட்டுக் கொண்டிருந்தாா் சமுதாய பரவல் என்ற முறையை கட்டுப்படுத்தும் வகையில் மக்கள் வீடுகளுக்குள் இருக்குமாறும் இரண்டாம் உலகப் போரை விடவும் மிக மோசமான சூழலை தற்போது நாம் எதிர்கொண்டிருப்பதாகவும் பிரதமர் தமது உரையில் தெரிவித்திருந்தார் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் நமது முயற்சியின் அடையாளமாகவும் செய்ய கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையிலும் நமது கடமையை நிறைவேற்றும் வகையிலும் நாட்டிற்கு சேவை செய்யும் நடவடிக்கையாக அனைவரும் வீடுகளுக்கு உள்ளேயே இருந்து இந்த ஊரடங்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் கேட்டுக் இத்தகைய அசாதாரணமான சூழலில் பாதிப்படைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தமது நன்றியை பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் மேலும் மருத்துவத் துறையினருக்கு இன்று மாலை ஐந்து மணிக்கு வீடுகளின் முன்பு மக்கள் கைத்தட்டி தங்களின் நன்றியை தெரிவிக்க வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக் கொண்டிருந்தார் शाम को ठीक पांच बजे हम अपने घर के दरवाजे पर खड़े होकर या बालकनी में या खिड़कियों के सामने खड़े होकर पांच मिनट तक रविवार को शाम को पांच बजे पांच मिनट तक ऐसे लोगों का आभार व्यक्त करें और आभार कैसे व्यक्त करेंगे ताली बजा करके थाली बजा करके घंटी बजा करके हम उनके प्रति अपनी कृतज्ञता व्यक्त करें उनका हौसला बढ़ाएं उनको सैल्यूट करें பிரதமரின் வேண்டுகோளுக்கு தமிழகம் உட்பட அனைத்து மாநில அரசுகளும் ஆதரவு தெரிவித்தன பல்வேறு தரப்பினரும் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க இன்று மக்கள் ஊரடங்கை தொடங்கியுள்ளனர் தமது அழைப்பை ஏற்று இந்த ஊரடங்கு ஆதரவு தெரிவித்துள்ள அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் இதனிடையே இன்றைய ஊரடங்கு தொடர்பாக ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் கோவிட் எதிரான போராட்டத்தில் மக்களுக்கு இது மிகப்பெரிய வலுவை ஏற்படுத்தியிருப்பதாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் தற்போது எடுத்துள்ள இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் மிகப்பெரிய உதவியாக அமையும் என்றும் வீடுகளில் பாதுகாப்பாக அனைவரும் இருக்குமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார்